அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில் வைக்கக்கூடிய ஒரு நோன்புடைய அந்தஸ்தை சொன்னார்கள். கேளுங்கள் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்புகளை அங்கீகரிப்பானாக. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்தால் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்நாரி 70 கரீஃபா, அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான். அல்லாஹு அக்பர். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்தால் 70 ஆண்டுகள் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். 29 நாட்கள் அல்லது 30 நாட்களுடைய நோன்புடைய கூலி அப்படி என்றால் எவ்வளவு தூரம் அந்தஸ்துடையது அல்லாஹ்விடத்திலே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அன்பிற்கினிய மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே ரமதானுடைய நோன்புகளை நோக்கின்றார்களோ அவர்கள் ஈமானோடும், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொண்ட அந்த ஈமானோடும், இஹ்திஸாபா யானி நன்மைகளை எதிர்பார்த்தும் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தும் யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பை வைக்கின்றார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ومن قام رمضان ايمانا واحتسابا மேலும் தொடர்ந்தார்கள், ومن قام رمضان ايمانا واحتسابا, யார் இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவுகளில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தும், غفر له ما تقدم من ذنبه, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மேலும் தொடர்ந்தார்கள், மன் قام ليله القدر ايمانا واحتسابا, யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். ஆம், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய அருளால் பாவங்கள் மலையளவு இருந்தாலும் உலகமளவு இருந்தாலும் இந்த உலகத்தை உங்களுடைய பாவங்கள் சூழ்ந்திருந்தாலும் இந்த ரமதானுடைய நோன்பு அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தரும். இந்த ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குதல் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தரும். லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குதல் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தரும். அல்லாஹ்வுடைய தூதர்